நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தசாநாதனும் புக்திநாதனும் லக்ன யோகராக இருந்து, அதாவது 5-9 உடையவர்கள், 5-9 உடையவர்கள், இவர்கள் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து, இவர்கள் 1, 4, 7, 10, 5, 9 கேந்திர கோணங்கள்ல உட்கார்ந்து தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் புக்திநாதன் நன்மை செய்வாரா? இதில் எத்தனையோ விதிகளை விளக்குகளோடு சொல்லுவேன். லக்ன யோகர்களாக இருந்தாலும் அவர்கள் பாவர்களாக இருக்கும் பட்சத்தில் கோணத்தில் இல்லாமல் கேந்திரத்தில் இருப்பது நல்லது. சுவர்கள் எப்பவுமே கோணத்தில் நல்ல பலன்களை செய்வார்கள். கோணம் 5, 9, 1. சுவர்கள் மிகப்பெரிய அளவில் தனித்த புதன் யோகராக வரும் பொழுது யாருக்கு வருவார்? மகர கும்பத்திற்கு வருவார். ரிஷப லக்னத்திற்கு, ரிஷப துலா லக்னத்திற்கு வருவார். இந்த 4 லக்னத்திற்கு அவர் தனித்திருக்கின்ற நிலைமையில் 5-9 இடங்களில் நல்ல பலன்களை செய்வார். அதை போலவே பாபரான சனி, பாபரான செவ்வாய் கோணத்தில் அமராமல் கேந்திரத்தில் இருப்பது நல்லது. இதில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஸ்தான பலத்தையும், இது போன்ற பாவர்கள் கேந்திரத்தில் இருப்பது, சுவர்கள் கோணத்தில் இருப்பது, அதற்கு பிறகு அவர்கள் சஷ்டாஷ்டகமாக இருப்பது அப்படின்றதான் நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஒரு நிலையில் பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு சிற்றறிவினை வைத்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில், மூல நூல்களில் கூட இப்போ நான் சொல்கிறது கிடையாது, விளக்கு நூல்கள்லையும் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் இல்லை. வடமொழி அமைப்புகளாக இருக்கட்டும், சமஸ்கிருத அமைப்புகளாக இருக்கட்டும், சஷ்டாஷ்டக தசாபுக்திகள், தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற போது நல்ல பலன்களை தர்றதை பார்த்துருக்கிறேன். இங்கே முதல் படம் தசாநாதன் சஷ்டாஷ்டகம், புக்திநாதன் சஷ்டாஷ்டகம் தான் இருக்கணும். புக்திநாதன் சஷ்டாஷ்டகம். ஆக இங்கே புக்திநாதன் 9 இடத்தில் இருக்க, அவருக்கு 8 இடத்தில் சுக்கிரன் பலம் இழந்திருக்கிறார். இங்கே சஷ்டாஷ்டகம் ஸ்தான பலத்தையும் அவர் இழந்திருக்கிறார். ஆனால் திக்பலம் அடைந்திருக்கிறார். ஆனால் என்கின்ற அமைப்பு இங்கே பலன் தராது. இங்கே சுக்கிரன் அவருடைய ஆதிபத்திய கெடுதல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்மை. எப்படிப்பட்ட கெடுதல்களை தருவார்? 2 நிலையை கொடுத்துருக்கிற பாருங்க. சூரியன் புதன் அங்கே இருந்து, சூரியன் புதன் இங்கே இருந்து, சூரியன் புதன் சிம்மத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? அதே 10 இடத்து சனி. இங்கே குருவின் பார்வையை நான் எடுத்துட்டேன், ஒரு இயல்பான சனியாகவே வச்சுக்கோங்க. இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன். நீச்ச சூரியன், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ராகு சேர்க்கை, கடுமையான பாவத்துவம். சுக்கிரன் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். விதிவிலக்கு. ஐயா நீ தானேயா சொன்ன சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் நல்ல பலன்கள் செய்யும்னு சொன்னேன், இங்கே அப்படியே டவுசரை கூட பிடிங்கிட்டு நிற்குது. எல்லாத்தையும் சொத்து பத்தெல்லாம் இருந்தாலே வாரி எல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கிறாரு. பொம்பளையால் பாதி பணம் காலியாகிட்டு போய்கிட்டு இருக்குது. பொம்பளை பிள்ளையால் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. கம்பெனியெல்லாம் ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. பெண்கள் தயாரிக்கின்ற விஷயங்களில் போய்கிட்டு இருக்கு. பெண்களுக்கே உரித்தான ஆடை ஆபரண அமைப்புகளில் நஷ்டங்கள் வருது, விரயங்கள் வருது. கார்மெண்ட்ஸ் தொழில் பண்ணுறாரு, அதில் நஷ்டம் வருது. சுக்கரனுடைய காரகத்துவங்களை அப்படியே நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்? சுக்கரனுடைய பாவத்துவம். பாவத்துவ சஷ்டாஷ்டகம். அதே சனி 6வது கட்டம், அதே சனி ராகு, அதே சுக்கரன் செல்வம், அதே சனி அதே சுக்கரன், முழுக்க கெட்டது குடி நாசம். சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார், சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். மிதுன லக்னம். செவ்வாய் யாரை பார்த்தாலும் யாரை இது பண்ணாலும் ஆட்டம் க்ளோஸ் மிதனத்திற்கு. சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சனியை பார்க்கிறார் 8ஆம் பார்வையா. ஏற்கனவே ராகுவோடு இணைந்திருக்கின்ற சனி அபரிவிதமான ஒரு கர்ணகடூரமான அமைப்புகளை செய்வதற்கு, 4ஆம் பாவகத்தை கெடுப்பதற்கு, பாக்கியங்களை கெடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாயின் பார்வையும் போச்சா? அப்போ இந்த கெடுபலன்களுடைய உச்சம் சனி திசை செவ்வாய் புத்தியில் இருக்கும். பாக்கியத்திற்கு 8ல் மறைந்திருக்கிறார். இந்த கெடுபலன்களுடைய அனைத்து உச்சம் சனி திசை சுக்கிர புத்தியில் இருக்கும்.